வேதாந்தச்சாரியவரியோ மே சன்னிதா சதாஹ் ஸ்ரீவிஷ்ணுச்சி குலந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சனயோகிருஷ்யா சாட்சா்கும் கருணைய கமலாமி பிரபத்யே நாம் வாணியாத்மியம் திவ்யசூரியச்சரித்தம் மூலமாக பார்த்து கொண்டுள்ளோம் தற்பொழுது நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து பதினோராவது சர்க்கத்தில் பார்க்கணும் இதுவரையில் அனுகிரகா பேசினத்தை பெருமாள் கேட்டார் எப்படியெல்லாம் கோதையானவள் எப்படியானெல்லாம் ஆண்டாள் சிரமப்படுறாள் பெருமாளுடைய விரகத்தினால் என்பதை அவளுடைய ஸ்ரீசூக்திகள் மூலமாகவே அவளுடைய ஸ்ரீசூக்திகளில் இருக்கிற வச்சனங்கள் மூலமாகவும் யதார்த்தத்தையும் அற்புதமாக கவி சொன்னார் இதை கேட்டுட்டு பெருமாள் பதில் சொல்கிறார் அனுகிரகிக்கு அப்படின்னு நம்ம நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்துலேருந்து பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஆறாவதுலேருந்து பஞ்சபிஷ்பிரசவசாய ஸ்மராம் மாம் துதாலிஹத கேவலம் സ്മരോ മറുപടി പഠിക്കണേ പഞ്ചഭി പ്രസവസായകൈ സ്മരോ മാം ത്വദിഹൃതയേന കേലം അത്ര ച പ്രഹരീതിയ ത്സഖീ ദ്വിഗുണിതൈവമേ പഞ്ചബിഹി പഞ്ചിരി പ്രസവസായകൈ ഐന്ത് പുഷ്പാണങ്ങളാൽ സായകംനാൽ ബാണ പ്രസവം ന പ്രസൂനം പ്രസവ ഇതെല്ലാം പുഷ്പത്തിക്ക് വാചകമാണ് ശബ്ദം ஐந்து விதமான புஷ்ப பானங்களால் அரவிந்தம் அசோகம் சூத்தம் ஆம்பிரப்ப அதாவது மாம் மாம் கொத்து மா எலை மா த தளிர் மாம் புஷ்பம் அப்படி வச்சுக்கலாம் பிரச நவமல்லிகா நீலோத்பலம் என்கிற ஐந்து புஷ்பங்கள் ஐந்து பானங்களாக மன்மதனுக்கு இருப்பதனால் பஞ்சபிகி பிரசவசாயகைகி ஐந்து புஷ்பபானங்களால் ஸ்மரஹா மன்மதன் மாம் தொதாளிகிறதையேன கேவலம் என்னை உன்னுடைய உன்னுடைய சகேலியான உன்னுடைய தோழியான ஆண்டாளுடைய ஹயத்தில் இருக்கிற எண்ணையும் சிரமப்படுத்துகிறான் அது என்னையும் டைரக்டாகவும் சிரமப்படுத்துகிறான் இப்படி உன்னுடைய தோழியானவள் அனுபவிக்கும் கஷ்டத்தை காட்டும் ரெண்டு மடங்கு அதிகமாக என்னுடைய கஷ்டங்கள் இருக்கின்றன என்று சொன்னார் உன்னை விட அவளை விட அதிகமாக நான்தாமா சிரமப்படுறேன் அவளுடைய விரகத்தினால் அப்படின்னு சொன்னோடனே அனுகிரகிக்கு ஒரு சந்தோஷம் வந்தது என்னுடைய தோழியான ஆண்டாளுடைய விரகத்தில் தான் இவரும் இந்த மாதிரியான இழைப்புத்தன்மையை அடைந்துள்ளார் புஷ்பங்களெல்லாம் படுக்கையாக செய்து கொண்டு அதில் தூங்குகின்றார் அதில் படுத்து கொண்டுள்ளார் இப்படியும் அப்படியுமாக பரண்டு பரண்டு படுக்கிறார் என்றெல்லாம் அவள் நினைத்து சந்தோஷப்பட்டாள் தொத்சி மனசிபாவையன் நகம் பிரங்க கீட்ட விதினா ததா ஆ சமத்திய நகி சேதசூன் கதம் பிதாம் வினாபிதாம் சகீம் மனசி பாவையன் அகம் உன்னுடைய தோழியான ஆண்டாளை எப்பொழுதும் என்னுடைய மனதில் பாவித்து கொண்டு எப்பொழுதும் அவளையே நினைத்து கொண்டு கீட்ட விதினா என்று வண்டானது ஒரு சின்ன புழுவை எடுத்து அதை கொட்டி 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 அதையும் வண்டாகவே மாற்றிவிடுமா போலே பிருங்க கீட்ட விதினா நான் அவளை நினைத்து கொண்டு அவளையே நினைத்து கொண்டு அவளாகவே நான் மாறிவிட்டேன் ததாகிருதிகி என்று சொல்லுகிறார் பிருங்க விதினா ததாகிருதிகி பிருங்கம் ஒரு புழுவை எடுத்துக்கொண்டு அதை கொளவியாக கொளவியை கொலவி ஒன்று புழுவை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு புழுவை செலக்ட் பண்ணும் அதை கொட்டி கொட்டி அதையும் தன் போல கொலவியாகவே மாற்றிடும் அந்த மாதிரியாக நானான ரங்கநாதன் ரங்கநாதன் ஆண்டாளை நினைத்து கொண்டு நானே ஆண்டாளாக மாறிவிட்டேன் அப்படி இல்லை என்றால் அந்த ஆண்டாளை நினைத்து நான் எப்படி இந்த பிராணனை தரித்து கொண்டிருக்க முடியும் ஆண்டாள் இல்லாமல் நான் எப்படி இந்த உயிரை தரித்து கொண்டிருக்க முடியும் என் அதனால் ஒன்று புரிந்து கொள் நான் அவளாக மாறிவிட்டேன் அதனால் தான் ஜீவித்திருக்கிறேன் என்று தொத் சகிம் மனசி பாவயம் நகம் பிருங்க கீ டவிதினா ஆசம் அப்படியாக நான் அவளுடைய ஆகிருத்தியிலேயே நான் இருந்து இருந்தேன் அதனால தான் பிராணனை தாரணம் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைனா எப்படி அவள் இல்லாமல் என்னால் பிராண தரிக்க முடியும் நான் அவளாகவே மாறிவிட்டதுனால்தான் நான் பிராணனை தரிக்கிறேன் என்று கூறினார் கோபவனிதா விசிந்தியமாம் பிராகசூன் வியசுஜ தத்ய தத்பலம் ட்வகிம் மனசி பாவயன் அஹோ தாதுசீம் அனுபவம் தசாம் முன்பொரு காலத்தில் நான் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு கோபஸ்ரீயானவள் என்னையே நினைத்து கொண்டு உயிரை மாய்த்து கொண்டாள் அதனுடைய பலத்தை தான் நான் அதனுடைய ஒரு பலனை தான் இப்பொழுது நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சகியான ஆண்டாளை நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு நானும் வேதனையை அனுபவித்து கொண்டுள்ளேன் என்று பகவான் தனக்கு ஏற்பட்ட இந்த விரகமானது ஏற்கனவே நான் என்னால் ஏற்பட்ட விரகத்தை தாழ முடியாமல் ஒரு கோபஸ்ரீ தன்னை மாய்த்து கொண்டதன் விளைவுதான் இப்பொழுது நான் அனுபவிக்கிறேன் என்று கிருஷ்ணர் அவதாரத்தை ஞாபகப்படுத்துகிறார் ரங்கநாதன் காபிகோ பவனிதா விசிந்தியமாம் பிராக் அசூன் பிராணனை நடத்தும் அசூன பிராணன் பிராக் அசூன் வியசிஞ்சது முன்பு பாணனை விட்டாள் அத்திய தத் இப்பொழுது நான் அதனுடைய பலனை அனுபவாமின்னு சொல்லப்படுறார் சகீம் மனசி பாவயன் உன்னுடைய பெண் உன்னுடைய தோழியான ஆண்டாளை மனதில் நினைத்துக்கொண்டு கோதையை மனதில் நினைத்து கொண்டு அதே தசையை நானும் அனுபவிக்கிறேன் எந்த தசையை அந்த கோபஸ்திரீ அனுபவித்திருப்பாளோ என்று சாதிக்கிறார் பசியபாலஹரினாட்சியுரா மாமகம் பிரகதிமேச்ச தத்வியோக சமயே தத்வியோகசமயேவி பாண்டரம் சந்திரகித புஷ்கரத்யுதி அதாவது பார்மா நான் ஹே பாலஹரினாட்சி என்று சின்ன குழந்தையாக இருக்கிற மான்குட்டி போன்று மான்குட்டியின் கண்ணை போன்று கண்ணை உடையவளே என்று அனுகிரகையை பார்த்து பா பாலஹரினாட்சி என்று விழிக்கிறார் எத் புறா மாமகம் பிரகிருதி மேஜம் முன்பு என்னுடைய சரீரமானது கருப்பாக இருக்கும் எல்லாரும் கிருஷ்ணன் என்று பெயர் பெயர் வைத்தார் வைத்தார்கள் நான் கருப்பாக இருப்பதனாலேயே கிருஷ்ணன் என்று பெயர் வைத்தார்கள் அப்படி மேகஷியாமலனாக நீல இருக்கக்கூடிய நான் தத்வியோகசமையே தஸ்யாக வியோகசமையே கோதாயாக வியோகசமையேன்னு ஆண்டாள் இல்லாததுனால ஆண்டாளுடைய விரக வேதனை அனுபவிக்கிற சமயத்தில் வி பாண்டரம் யாதி அது விசேஷன பாண்டரம் வெளுப்பாயிடுறது என்னுடைய சரீரம் எப்படிடானா சந்திரகித புஷ்கரத்யுதி எப்படியான ஆகாஷம் சந்திரனால் ஒரு விளையல்னு ஆயிடுறதோ சந்திரனுடைய கிரணங்களால் வெள்ளை விளையல்னு ஆயிடுறதோ அந்த மாதிரி என்னுடைய சரீரம் பூர்த்தியாக வெள்ளை விளையர்ன்னு ஆயிடுத்து கருப்பாக இருந்தவன் வெள்ளையான உருவத்தை கொண்டுள்ளேன் இது என்னென்ன அவளுடைய விரகத்தை அனுபவிக்கச்சே அந்த கருப்பு நைசர்க்கிகமான கருப்பு போய் வெள்ளைப்படுதல் என்கிற நோயானது வருகிறது என்று சாதிக்கிறார் பஷ் பெருமாளே சொல்கிறார் பஷ்யபால ஹரிநாக்ஷியுராம் மாமகம் பிரகிருதி மேச்ச கம்ப तद्वियोग समये विपाण्डरं याति चंद्रकित पुष्कर द्युतिं तादृशोऽपि मम पञ्चहेतयस्तन्वि पञ्चविशिकीं मनोभुवः नो विजेतुमशकं यदस्य तत्कटाक्ष परमाणु वै भवः बहळः साधिकर तादृशोऽपि मम पञ्चहेतयः एव्लो उन्नतमान एनुडय ऐन्दु विधमान आयुधंगल सदा पंचायुधीं बिब्रत सवै श्रीरंगनायक हा ஆச்சாரியர்களால் ஐந்து ஆயுதங்களுடன் ஐந்து ஆயுதங்களுடன் விளங்குபவனாக புகழப்பட்ட நான் அப்பேற்பட்ட பிரமாதமான சக் சங்க சக்கராதி ஆயுதங்களை தரிப்பி தரிப்பவனான நான் பஞ்சாயுதங்களை தரிக்கக்கூடிய நான் இந்த மன்மதனுடைய பஞ்சபானங்களை என்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் ஜெயிக்க முடியாமல் இருந்தேன் அதற்கு முக்கியமான காரணம் இந்த கோதையினுடைய ஆண்டாளனுடைய கட்டாக்ஷத்தினுடைய ஒரு பரமானூருக்கே சின்ன கட்டாட்சத்தினுடைய வைபவம் தான் அது ஒரு பார்வை பார்த்தால் போரும் என நான் உடனே என்னுடைய பஞ்சாயுதங்களும் ஒன்றும் ஜெயிக்கவே முடியாது பஞ்சாயதத்தை வச்சுட்டு கூட மன்மதனை ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி ஆகிடுறது தசை அவளுடைய கண்ணழகே அப்படிப்பட்டது அந்த கண்ணுடைய ஒரே ஒரு சிமிட்டல் போரும் அந்த கட்டாக்ஷ பரமானுவனுடைய வைபவம் அப்படி என்று பெருமாள் ஆண்டாளுடைய கண் வைபவத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர் வழியில் ஸ்தோத்திரம் பண்ணுகிற விதமாக தன்னுடைய விரக சேர்த்து தான் மன்மதனிடம் தோற்ற கதையையும் சேர்த்து சொல்லுகிறார் தாதிருஷோபி அப்படிப்பட்ட அப்படின்னு ஸோ சோ கால்ட்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் அந்த மாதிரி தாதிருஷோபி மம பஞ்சகேதயாம் அப்படிப்பட்ட என்னுடைய ஐந்து விதமான ஆயுதங்களும் பஞ்சவிஷிக்கு மனோபுவஹா மனோபுவஹா மன்மதனுடைய பஞ்சவிக்கி விஷிகிம் ஐந்து பானங்களை நோ விஜய துமசகன் ஜெயிக்க முடியாமல் போயின ஐந்து அஸ்திரங்கள் வைத்து கொண்டிருந்தும் அது எதனால் என்றால் அவளுடைய கட்டாட்சத்தினுடைய ஒரு சின்ன பரமாணுனுடைய வைபவம் அப்படிப்பட்டது என்று கோதையை பிரசம்சிப்பது மூலமாக அதனால் தான் படும் அவஸ்தையையும் குறிப்பிட்டார் சந்திரிகாதி சிக்கித்தம் மனஸ்தனோர் மாமகீனமமு முக்ஷதப்யசூன் నాజిహా సదయి తాం కదా జీవితాపి సాగరీయసీ మరుడీ వాసి చంద్రికాదిచకి మనస్తనోద్యసూన్ నాజిహా సదయి తాం కదా చంద్రన్ముదలయ వస్తుక மனதில் இருக்கிற ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவைகள் அதனால் அவைகளை உத்தீபகம் என்று சொல்லுகிறோம் அவைகளிடமிருந்து பயந்து கொண்டுள்ள என்னுடைய மனதானது சந்திரனை பார்த்தால் நல்ல காத்தை பார்த்தாலும் நல்ல தோட்டங்களையும் துறவுகளையும் பார்த்தாலும் என்னுடைய மனசு பயப்படுறது அதனால் என்ன ஆகுதுன்னா பிராணனை கூட அது உற்றுறத்துக்கு தயாராகிருக்கு ஆனால் நான் விட ஆசைப்படவில்லை பிராணனை ஏனெனில் அவள் என்னுடைய பிராணனை காட்டிலும் மிகவும் முக்கியமாக தருகிறாள் அதனால் என் பிராணனை காட்டிலும் அவள் முக்கியம்னு நான் நினைக்கிறதுனால தான் என் பிராணனை விடலை அப்படின்னு சாதிக்கிறார் சந்திரிகா முதல சந்திரிகை முதலிய சந்திரனுடைய கிரணம் முதலானவைகள் எல்லாம் அதனிடமிருந்து நான் பயந்து கொண்டு என்னுடைய மனசை ம என்னுடைய மனசானது என்ன பண்ணுறது பிராணனை விட்டுடணும்னு ஆசைப்பட்டாலும் கூட பிராணனை விட மாட்டேங்கிறது இந்த உசுர் போக மாட்டேங்கிறது எனக்கு ஏன்னால் என் உசுரை காட்டிலும் அவள் மேலாக திகழ்கிறாளே அதனால் இந்த உசுரை வச்சுட்டுருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவளுடைய விஷயத்தில் தனக்கு இருக்கிற ஈடுபாட்டை சொல்கிறார் நானும் ரொம்ப ஆசைப்படுறேன் அவளை என்பதை சொல்லுகிறார் தஷிணானில மணநஜானலௌடி ஹே தி மாம கம்பு ஆலிலிங்கிசசி ஆலிலிங்கிசதி தத்ிகாபரசுகந்தபாகிதி அவளுடைய அழகழகான சுருட்டை சுருள் சுருளாக விளங்கக்கூடிய அற்புதமான கேசமானது அதில் நடுவில் நடுவில் கேசரங்கள் புஷ்பங்களுடைய கேசரங்களுடன் வாசனையுடன் விளங்கக்கூடியதானது இந்த மலையானிலம் அவளுடைய கேசத்தில் இருக்கிற புஷ்பங்களுடைய வாசனையுடன் இந்த மலையானிலம் என்று சொல்லக்கூடிய மலையை காற்று மலை அந்த மலையிலிருந்து வரக்கூடிய காற்றானது வீசுகிறது இதனால் என்னுடைய சரீரமானது அந்த விரக வேதனையினால் ஏற்பட்ட காமாக்னி இருக்கிறதே என்னுடைய சரீரத்தில் ஒரு எரி எரிய எரியக்கூடிய தன்மை இருக்கிறதே அதை வந்து இந்த மலையாநிலம் என்ன பண்ணுறதுன்னா இன்னும் தூண்டி விடுறது அதனால் மலைய ம அந்த மலையா மலைய பருவத்திலேருந்து வர ஹவா காற்று இருக்கிறதே அதை தழுவுவதற்கு ஆசைப்படுகிறது என்னுடைய சரீரம் என்ன சொல்கிறாருன்னா அற்புதமான அந்த கேசத்தில் இருக்கக்கூடிய புஷ்ப மாலைகள் இருக்கின்றனவே அதில் இருக்கிற வாசனையானது இந்த மலையாள நிலத்தில் ஒட்டின்ட்டுருக்கு அந்த மலையாளமானது வேகமாக வந்து வீசச்சே அது என்னதான் என்னுடைய காமாகனியை இன்னும் உத்தேஜனம் பண்ணுவதாக காற்று காற்று சாதாரணமாக அக்னியை இன்னும் கொஞ்சம் வளரவிடும் இன்னும் வேகமாக எரிய வைக்கும் அந்த மாதிரி இந்த காமாக்னியா வந்து என் மனசில் இருக்கிற காமாக்னி இருக்கிறதே ஆசை என்கிற தீ இருக்கிறதே அதை இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் இது மூட்டி விடுறது அப்படி இருந்தும் கூட அந்த மலையா நிலத்தை நான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் என்னால் அது அவளுடைய வாசனையுடன் வரக்கூடிய காற்று அல்லவா என்று தன்னுடைய விவசமான ஒரு தசையை அவளிடத்தில் அவளுடைய கேசங்களிலும் அந்த கேசங்களிலிருந்து வரக்கூடிய வாசனை புஷ்பங்களுடைய வாசனையினால் மலையானிலம் என்று சொல்லக்கூடிய மலைய பருவத்திலிருந்து வரக்கூடிய காற்றின் ஒரு ஃப்ராக்ரன்ஸும் அதில் இருக்கிற அந்த சுகந்தமும் அந்த சுகந்தம் வந்து எனக்கு அந்த காற்றானது இன்னும் கொஞ்சம் காமாக்னியை அதிகமாக்கிறது என்னுடைய ஆசைங்கிற அக்னியை அதிகமாக்கினாலும் கூட என்னால் விட முடியல அந்த காற்றை அப்படின்னு சாதிக்கிறார் என் மனசானது அந்த காற்றை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது ஆலிலிங்கி சதி ஆலி ஆலிங் ஆலிங்கித்தும் இச்சத்தின்னு அர்த்தம் அதை அந்த காற்றை வரவேற்கிறது என்னுடைய சரீரம் ஆனால் அந்த காத்தும் என்னடா பண்ணுறதுன்னா என்னுடைய காமாக்னியை இன்னும் ஊதி பெருசாக்கிறது ஊதி காது காற்று என்றைக்கும் அக்னியை ஊதி பெருசாக தானே ஆகும் அதனால் அந்த காமாகனியை ஊதி பெருசாக்கக்கூடிய அந்த அற்புதமான அவளுடைய தலையில் உள்ள சுருட்டை சுருட்டையான மயிருடன் கேசங்களுடன் கூடிய தலையிலிருந்து வரக்கூடிய புஷ்பங்களுடைய காற்றானது என்னுடைய தாவாக்னியை என்னுடைய என்னுடைய விரகாக்னியை இன்னும் அதிகமாக எதிய வைத்தாலும் கூட அதை என் மனதானது ஆலிங்கனம் செய்து கொள்ளுகிறது அந்த காற்றை ஆலிங்கனம் செய்து கொள்ளுகிறது காற்று தான் எதிரியாக இருக்கிறது ஆனால் அந்த காற்று தேவைப்படுகிறது என்று சொல்லுவது போல் ஏனெனில் அது அவளுடைய கேசத்தினுடைய வாசனையோடு வருத்தனால என்று தாற்பரியம் அதெல்லாம் ரொம்ப ஸ்லோகங்கள் டீப்பாக இருக்குது வேண்டிய யாவது அர்த்தகமான பதங்கள் பிரயுக்தமாக இருக்குது இவ்வளோ அர்த்தம் வரதுக்கான பதங்கள்லாம் அற்புதமாக பிரயோகம் பண்ணியிருக்காரு நீங்கள் சம்ஸ்கிருதம் வாசன்னா வாசம்னா அதனுடைய சந் ஆனந்தம் கிடைக்கும் தக்ஷிணா அனநஜான பிரவுடி ஹே துமபி மாம கம்பு ஆலி லிங்கி சதி தத் கஜஸ்புரன் மாலிகாபரசு மறுபடியும் ஒரு தடவை அதனுடைய அண்மையும் சொல்கிறேன் தக்ஷிணாநிலம் அனநஜ அனநஜகான்னு மன்மதனுக்கு பேர் அனநஜ அனல அப்படின்னா அர்த்தம் அதனால் ஏற்பட்ட அனலம் அதில் ப்ரௌடி ஹேத்துமப்பி அதுக்கு அதனுடைய அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மலையாநிலம் இருக்கே அது மாமகம் வபுஹு அலிலிங்கிஷதி என்னுடைய சரீரத்தை அது ஆலிங்கனம் பண்ணுவதற்கு ஆசைப்படுகிறது மாமகம் வபுஹு அலி என்னுடைய சரீரம் அந்த மலையானிலத்தை ஆலிங்கனம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறது ஏனெனில் அதற்கு காரணம் தான் சொல்லுகிறார் இதி என்ற சப்தத்தோட சேர்த்து இந்த இதிஹேதோகோன்னு அர்த்தம் தத்கஜஸ்புரன் மாலிகாபர சுகந்த பாக் அவளுடைய கேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலை இருக்கிறதே அந்த மாலையினுடைய சுகந்தத்தை அந்த அனிலம் அந்த காற்றானது வகிக்கிறது என்பதனால் அது என்னை சிரமப்படுத்துவதாக இருந்தாலும் கூட எனக்கு பிடித்திருக்கிறது என்று நோக்கம் தன் வி தத்கஜ பரோஜிதா ஸ்புரத்கேசரா மாத்தனோதிமே தத் சத்ல வல்லரி முதுனி வேஷவிப்ரமம் அழகாக சொல்கிறார் அதாவது ஹே தன்வீன் அனுகிரகையை பார்த்து ஹோ மெலிசாக அழகாக விளங்கக்கூடியவளை தத் கச்சபரோஜிதா கேசரா தத் அவளுடைய கேசத்திலிருந்து சூடி கொடுக்கப்பட்ட அந்த மாலையானது அது மேலும் கேசரம் முதலிய வஸ்துக்களால் கேசரம் முதலிய வஸ்துக்களால் அது தொடுக்கப்பட்டுள்ளதான அந்த மாலையானது எனக்கு ஏதோ ஒரு பிரமத்தை உண்டு பண்ணுகிறது எந்த பிரமம் என்றால் ஒருவேளை இது அவளுடைய கைகளோ அந்த கைகளில் இருக்கக்கூடிய கேசரங்கள்லாம் அதில் இருக்கிற கேசரம் இருக்கே புஷ்பத்திலேந்து உள்ளேந்து வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு நார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேசரமானது என்னதுனா அவளுடைய மயிர்கூச்சலோ அவளுடைய கையில் இருக்கிற கேசங்களினுடைய மயிர்கூச்சலோ என்ப என்ற பிரமத்தை உண்டு பண்ணி அவளுடைய கைகள்தான் இவைகள் இந்த மாலைகள் என்று அந்த கைகளையே இரண்டு கைகளையும் மாலையாக போடுகிறாளோ அந்த புஷ்பத்தில் இருக்கிற கேசரங்கள்லாம் அந்த அவளுடைய கையில் இருக்கிற கேசத்தினுடைய மயிர்கூச்சலோ என்று நினைக்கலாம் அப்படியாக ஒரு பிரமத்தை ஏற்படுத்துகிறது தன்வி ஹே தன்வி தத்கஜபரோஜிதா தஸ்யாகா கோதாயாக கஜபர உஜ்ஜிதா அவளுடைய கேச கேசத்திலிருந்து உஜ்ஜிதா விடுக்கப்பட்டதான ஸ்புரத் சிறக்கு கேசரங்களுடன் விளங்கக்கூடிய மகரந்தங்களுடன் விளங்கக்கூடிய சிறக்கு மாலையானது மே எனக்கு உட்பலப்பு உள்ளசத்புல கஜால தத் புஜாவல்லரி நிவேஷ விப்ரமம் தனோ ஆதனோதி அப்படின்னா அர்த்தம்னே மலர்ந்திருக்கின்ற புலக்கம் புலக்க ஜால மயிர்கூச்சல்களோ என்று நினைக்கலாம் படியாக மயிர்கூச்சல்களுடன் உள்ள புலக்கம் ஒன்று ரெண்டு இல்லை புலக்க ஜாலம் அத்தியதிகமான புலக்கங்கள் புலகாங்கிதங்கள் சரீரத்தில் ஏற்படக்கூடிய மயிர்கூச்சல்கள் அப்படிப்பட்ட மயிர்கூச்சல்களுடன் சேர்ந்த கைகளோ அந்த புஜதண்டங்களோ என்கிற அதுதான் மிருதுவாக என் மேல் வைக்கப்படுகின்றதோ இது மாலை அல்லவோ இது மாலை இல்லை இது கோதையினுடைய கைகள் அதில் இருப்பவைகள் கேசரங்கள் அல்ல அது அவளுக்கு ஏற்பட்டுள்ள மயிர்கூச்சல் என்ற பிரமத்தை எனக்கு ஏற்படுத்துகின்றது இந்த மாலையானது கேசரங்களுடன் கூடிய மாலையானது என்று சொல்வதில் நோக்கு எவ்வளோ அழகாக சொல்றோம் தன்வி தத்கஜ பரோஜிதா ஸ்புரத்கேசரா இயம் சிறகு மே உள்ள சத்புலக்புஜாவல்லி முருதுநிவேஷ விபிரமம் ஆதனோ தீ என்று அண்மை மன்னிக்கணும் இதில் இந்த உத்தரார்த்தம் பூர்த்தியாக ஒரே பதமாக போட்டிருக்கிறது அழகு அவ்வளோ பெரிய பதம் காயின் பண்ணுற உள்ள சத்து மலர்கின்ற புலகஜாலம் மலர்கின்ற மலர்றது எதுனா இப்போ வந்து கையில் இருக்கக்கூடிய கேசங்களுடைய மலர்ச்சினா அதுதான் புலக்கம் புலகம்னா புலக்கான்கித்தம்னு சொல்கிறோம் அப்படின்னா மயில் கூச்சல் நடத்தும் அது எங்கடா இருக்குன்னா தத் புஜாவல்லரி அவளுடைய கைகளாகிற கொடி அந்த கொடியில் கொடியுடைய நிவேஷம் அதை மெதுவாக வச்சா நம்ம கழுத்துன்ற கழுத்து மேலே வச்சு மாலையா போட்டா கைகளையே மாலையா போட்டா என்ன ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷத்தை இந்த மாலைகள் எனக்கு ஏற்படுத்துகின்றன கௌமுதி நயனையோஹோ ரசாயனம் சேத்தசா நவசுதா சர்ஷ்மணாம் காரணம் கிமபி ஜீவித சமீ மௌலிதாம ததுபாயணீ கிருதம் எனக்கு எப்போ ஏற்பட்ட கிஃப்ட் கொடுத்துருக்கா அவளுடைய கேசத்திலேருந்து எடுக்கப்பட்டதான சூடி கொடுக்கப்பட்டதான ஒரு அற்புதமான தாம ஒரு சரம் ஒரு மாலையை எனக்கு அனுப்பியிருக்கிறாளே அதுதான் என்னுடைய ஜீவிதத்துக்கே காரணம் அதை மனதில் வைத்து கொண்டுதான் ஜீவித்து கொண்டுள்ளேன் அவள் எப்படிப்பட்டவள் கௌமுதி நயனயோகோ அவள் என்னுடைய கண்களுக்கு ஒரு சந்திரகிரணம் போன்றவள் சந்திரகிரணத்தை பார்க்குறதுக்கு சக்கோர பட்சி எவ்வளோதான் ஆசைப்படும் அதை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படும் அந்த மாதிரியாக என்னுடைய கண்களுக்கு அவள் என்னுடைய கண்களாகிற சாத்தக பட்சிகளுக்கு அவள் ஒரு கவுமுதி அவள் சந்திரகிரணம் போன்றவள் சந்திரகிரணத்தை சாத்தக பட்சி சாப்பிடும் அது சக்கோர பட்சி சாப்பிடும் அந்த சக்கோர பட்சி மாதிரி இருக்கிற என்னுடைய கண்களுக்கு அவளுடைய அவள் அவள்தான் கவுமுதி அவள்தான் ஒரு சூரிய சந்திரனுடைய கிரணங்கள் போன்றவள் அவள் எனக்கு என்று சந்திர கிரணம் எப்படி வெள்ளையா இருக்குமோ அந்த மாதிரி வெள்ளையான திருமின் அதுக்காக சொல்றேன் சேத்து சகா ரசாயனம் என்னுடைய மனசுக்கு ஒரு ஒரு அற்புதமான ரசாயனம் மருந்து மாதிரி இருக்கிறாள் சரீரத்துக்கு நவசுதா என்னுடைய சரீரத்துக்கு அவள் ஒரு புதுசாக கொணரப்பட்ட ஒரு அமிர்தம் போன்று இருக்கிறாள் அதுதான் என்னுடைய ஜீவனத்துக்கே காரணம் நான் ஜீவித்திருப்பதற்கே அதுதான் காரணம் என்றால் மிகையாகாது அது என்னவென்றால் அவளால் சூடி கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள அந்த மாலைதான் என்று சாதிக்கிறார் எப்படி அண்மையும் நயனயோகோ கௌமுதி சேத்தசஹா ரசாயனம் ச நவசுதாச்ச அப்படின்னு அர்த்தம் அது ஒரு லைன் மௌ ததுபாயநீக்கிருத்தம் மௌலிதாம அவளால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த மௌலிதாம தலையில் வைத்து சூடி கொடுக்கப்பட்டுள்ள அந்த மாலையானது மே ஜீவித காரணம் என்னுடைய ஜீவிதத்துக்கு ஏதோ ஒரு காரணம் அதுதான் அப்படின்னு அதர்வைஸ் இல்லைன்னா நான் நாள் இருக்கவே முடியாது என்று லிப்சவஹா தாத்பரியிப் பிவர்ஷிணீம் பராங்குஷாத் மூர்த்தையோதி குரு லிப்சவஹா மமாய்துசாஷ்டாமதூருபஹாஹா லிப்சவஹாஸ்ருதாபிவர்ஷிணீம் காதுக்கு காதுக்கு இனிய எதான ஒரு மழையை பொழியக்கூடியதான கேய பாட்டுகளை அந்த ஆழ்வார்கள் சமர்ப்பிக்க போகிற பாட்டுகள் அச்சிராத்து ரொம்ப நாள் இல்லை சீக்கிரமாக நடக்க போகிறது யார் மூலமாக பராங்குஷ பரகாலாதிகள் மூலமாக ஏற்படுத்த போகிற அந்த பெரிய அந்த ஆ பாட்டுகளை கேட்பதற்காக சாஷ்டசத்ததாம தூர்வகா நூற்றி எட்டு தேசத்தில் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள நூற்றி எட்டு திவ்ய மூர்த்திகள் பெருமாளுடைய அவதாரங்களா பெருமாளுடைய அர்ச்சாவதார மூர்த்திகள் இருக்கிறார்களே அவர்கள் குருகாபுரம் அதி அதி குருகாபுரம் குருகாபுரேன்னு அர்த்தம் குருகாபுரத்திற்கு வர வந்து சேரட்டும் அங்கு அவர்கள் ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகளை அந்தந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்காக பாடியிருக்கிற பாட்டுகளை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் எல்லோரும் அங்கு ஒன்று சேரட்டும் என்று ஆக்ஞை பண்ணுகிறார் பெருமாள் ரெங்கநாதர் நூற்றி எட்டு திவ்வதேச பெருமாள்களும் அங்கே வந்துட வேண்டியது அங்கே எதுகடா வரணும்னால் அங்கே இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறான்னு கேட்டால் அது அதுக்கு சொல்கிறார் விஷ்ணு சித்தர் வரப்போகிறார் கோதையும் வரப்போகிறா பக்த பரிஷத் மொத்தம் வரப்போகிறது அப்படின்னா அர்த்தம் அங்கே ஒரு சுயம்பரம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம் சாருபாஷினி சர புரசரா ஹே சாருபாஷினி ரொம்ப அழகாக பேசக்கூடிய அனுகிரகையே சரபுரசராஹா பொய்கையாழ்வார் முதலானவர்கள் அர்த்தம் சரஹ்ப் சரஹனா பொய்கை ஆழ்வார் சரபுரசரா அவர்களை முன்னிட்டு தற்ற பக்த பரிஷத் கமிஷதி அங்கு அவர்களை முன்னிட்டு ஒரு பெரிய பக்தர்களுடைய கோஷ்டியானது செல்ல போகிறது கோதையா தவ வயசே ஆசமம் உன்னுடைய ஃப்ரெண்டான உன்னுடைய தோழியான வயசியான ஃப்ரெண்ட் வயசியான ஃப்ரெண்டான அவளுடன் அர்த்தம் கோதையுடன் கோதையா தவ வயசே ஆசமம் தவ வயசிய யா கோதயாசமம் விஷ்ணு சித்த விபுதா விஷ்ணு சித்தர் என்கிற பண்டிதரும் அவருடைய தகப்பனாரான ஆண்டாளுடைய தகப்பனாரான பெரியாழ்வாரும் யாசியதி அங்கு வரப்போகிறார் இப்படியாக ஐம்பத்தி ஆறு ஸ்லோகங்களாயிருக்கின்றன மேல் அடுத்த காலஷேபத்தில் பார்க்கலாம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவேணுமக